காவிரியில் கழுத்தளவுக்கு மண்ணுக்குள்ளே போய் கழுத்து வலியும் மண்ணை மூடிக்கிட்டு தண்ணி திறந்துடுனாலும் திறந்து விட மாட்டேங்கிறாங்க. லாபகரமான விலையை கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்குது. தண்ணி இல்லை, லாபகரமான விலை இல்லாதனால தான் வந்து இதை கிட்டத்தட்ட விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். தமிழகத்தில் தற்கொலை பண்ணி விட்ட விவசாயியோட மண்டை ஓடு தான் இது. ஏன்யா தற்கொலை பண்ணி விட்டேன்னு சொல்லி நாங்கள் போய் கேஸு போ தகராறு பண்ணால் ஆர்ப்பாட்டம் இருக்கிறோம். எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க. இப்போ வர்ற 28/8/2023 அன்றைக்கி எங்கள் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டில் கொண்டு போகிறாங்க. விவசாய தற்கொலை பிழைக்கு தூண்டாதேன்னா கேஸ் போடுறாங்க. அதனால் இன்றைக்கு லாபகரமான விலை கொடுக்காதனால வங்கிகளும் கடன் கொடுத்தவர்களும் கடனை கேட்டதுனால எதுக்கியா உனக்கு வேசி உன் பொண்டாட்டிக்கு சீலை இதெல்லாம் இல்லாமல் நீ நிற்பியா நிர்வாகமாக நிற்பியாயான்னு கேட்டதுனால தற்கொலை பண்ணிவிட்டு விவசாயியோட மண்டை ஓட்டையும் எலும்பு கூட வச்சு இன்றைக்கி போராட்டம். ஆகஸ்ட் 15 என்ன பண்ணலாம்? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடையவில்லை நாங்கள். நாங்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். ஒரு 90 ரூபா வித்த கரும்புக்கு 3000 ரூபா தான் தர்றாங்க. 90 ரூபா சம்பளம் வாங்கின வாதியாருக்கு 100,000 ரூபா தர்றாங்க. 40 ரூபா வித்த நெல்லுக்கு இன்றைக்கி வந்து 1200 தான் தர்றாங்க. அப்போ யார் 150 ரூபா 4 மூட்டை சம்பளம் வாங்கின ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 120,000 தர்றாங்க. எங்களை அடிமைகளாக பார்க்கிறார்கள். இன்னும் நாங்கள் சுதந்திரம் அடையவில்லை. சுதந்திர தினத்துக்கு என்ற அடிமைகள் போராட்டம் நடத்த போயிடும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.